வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்து இளைஞர்களால் இளைஞர்களை ஒன்று சேர்த்து இந்த போராட்டம் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டோட வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு பின்புலம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஏறு தழுவுதல் இருக்கிறது. சங்க இலக்கிய காலத்தில் புறநானூறு, கழித்தொகை ஆகியவற்றில் ஏறு தழுவுதல் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும்போது தொலைக்காட்சிகளில் பார்த்திங்கன்னா நேரடியாகவே வர்ணனைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் காளைகளை பற்றிய வர்ணனைகளை நம்மளால் பார்க்க முடியும். காளையின் கண் எப்படி இருக்கும், காளை எப்படி அடக்கப்படுகிறது என்ற ரீதியில் வர்ணனை செய்துள்ளனர். செவ்வியல் இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியங்களிலும் ஏறுதழுவுதல் நடைபெற்றதற்கான அடையாளம் இருந்திருக்கிறது. சிற்பங்கள், ஓவியங்கள் என தமிழ்நாட்டின் பாரம்பரியமான 4 வடிவங்களிலும் ஏறு தழுவுதலுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்க நம்மளோட அதிமுக, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுக ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு வலுவான முயற்சி எடுக்கலை. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். சிறப்பு சட்டம் கொண்டு வர வேணும் அப்படின்னு கேட்டு நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் குரல் கொடுத்தாங்கனாலே போதுமே, ஆனால் கொடுக்கலையே. நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டமும் நடத்தப்படவில்லை. பிரதமரையோ இல்லை கலாச்சாரத்துறை அமைச்சரோ இல்லை சட்டத்துறை அமைச்சரோ சந்தித்து இந்த எம்பிக்கள் கோரிக்கை விடுக்கலை. அரசியல் ரீதியாக இவங்களால எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்க முடியல. இதுக்கு அந்த அதிமுக அரசு தயங்குது. வெறும் அறிக்கைகளை மட்டுமே விட்டு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இனத்தை சாதிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. தமிழக அரசு உறுதியான அவசியமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் சாதாரண கேஸுக்கெல்லாம் அட்டார்னி ஜெனரலை நியமித்து வழக்குகளை நடத்துகிறாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு வழக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனையும் நம்மளோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு போக வந்து ரொம்ப தயங்குறாங்க. அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கவும் உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது. மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். மாநில மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களை தமிழக அரசு செய்ய தவறிவிட்டது. மெரினா கடற்கரையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக கேவலம் மின்சாரத்தை நிறுத்துகின்றனர். அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்துபவர்களுக்காக உணவு தயாரிப்பவர்களை தடுக்கின்றனர். ஈழத்தில் எப்படி போராட்டங்கள் அடக்கப்பட்டதோ தமிழகத்திலும் அதே பாணியை பின்பற்றுகிறான்ற தமிழக அரசு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜல்லிக்கட்டை நடத்த ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதில் தவறே இல்லை. இந்திய அரசியல் சாசனத்திலே அது இருக்கிறத நிச்சயமாக பண்ண முடியும். தமிழக அரசே, இனியும் நீங்கள் வந்து மௌனம் காப்பது மிகவும் கேவலமான கொடுமையான ஒரு விஷயம். நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டு இந்த இதை சிறப்பு சட்டத்தை கொண்டு வர முடியும், கொண்டு வாங்க. நம்ம நாட்டில் வந்து மிருகங்கள் வந்து நிச்சயமாக பாதுகாக்கணுங்க. மிருகங்கள் வந்து துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மாடுகளை கொண்டு ஏறு பூட்டி தான் உழவு செய்யணும். மாட்டு வண்டி ஓட்டக்கூடாது, சுமைகளை ஏற்றக்கூடாது, உழவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு இந்த பணிகளை வந்து வேறு எப்படிங்க செய்ய முடியும்?